ஹல்லேலூயா பனிபோல பெய்யும் பரிசுத்தரே அவர் வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்களை அமைக்கிற தெய்வம் ஹல்லேலூயா ரபஷியலரே வி பிரேஸ் யூ காட் ஹல்லேலூயா தேங்க் யூ காட் ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எல்லாரும் கண்களை மூடி அப்பா அவன் நோக்கி பார்க்கலாம் மாலு வேளையில கத்தர் நம்மை சந்திப்பாராக பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் மறுபடி சொல்லலாம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் மறுபடி சேர்ந்து சொல்லலாம் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவி மறுபடியோ ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே தன்னி ஜீவனரி ஊற்று தன்னி ஜீவனரி ஆனந்த தைலமே ஓ ஆனந்த ஹல்லேலூயா ஆவியே சேர்ந்து சொல்லலாம் மழையாக பொழியும் யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே ஹல்லேலூயா இன்னைக்கு மாலு வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காய் அவர் யுத்தங்களை செய்வார் எனக்காய் அவர் கிரியைகளை செய்வார் ஹல்லேலூயா நாம் தேவனை நோக்கி பார்க்கும் போது ஹல்லேலூயா மறைவிடங்களில் கிரியை செய்கிறவர் ஹல்லேலூயா எனக்கு வெளியரங்கமாய் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார் Thank you, Holy Spirit. Yuttangal seivavare, Yordanai pilandavare. Yuttangal seivavare, Yordanai pilandavare. Perumalaya. பெருமழையாய் பிரவேசித்த உள்ளம் கை மேகமே உள்ளம் கை மேகமே ரெண்டு கரங்களை உயர்த்தியா இந்த மாலை வேளையில உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கலாம் மழையாக பொழியும் God bless your name மழையாக பொழியோ தேவ பிரசன்னம் ஆவியே இயேசுவே மழையாக பொழியும்
சொல்லலாமா? வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, ஆவியே ஆவியே உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you, Lord. Aviye, aviye. அப்படியே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களை நடத்தின தெய்வம் ஆவியே. அவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. வாய்களை திறந்து கத்தரை உயர்த்தி கொண்டிருக்கலாம். அந்த ஒரு தெய்வீக பிரசன்னம், ஹல்லேலூயா, ஒரு பரலோகத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. நம்முடைய இருக்கிற இடங்களில் அவர் நம்மை சந்திப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தூரத்திற்கு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் தூரத்திற்கும் தெய்வமாயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். We praise you, Lord. Ora balaranta namashyalare avara magimepaduthalam. Ebenezer nirdanaya idu varai udavinire. Ebenezer nir inda varshathil enne immattuma engale nadathi ningala pa. Thank you, God. மறுபடியும் சொல்லலாம். எபினேசர் நீதானையா இதுவரை எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டி எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோகி எல்லோகி எப்படினா முடிஞ்ச கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா கோடி கோடி இயேசுவே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி 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 ஐயா கோடி கோடி அல நன்றி நன்றி. தேங்க்யூ லோடா கோடி கோடி நன்றி. சொல்லலாமா? பலவீன நேரங்களில் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய எல்லா பலவீன நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தித்த போராட்டங்களிலும் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை மாற்றினாரே, நம்மை பலப்படுத்தி நடத்தினாரே. அவருடைய கிருபைகளை நினைத்தவர்களாய் இந்த மாலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களை மாற்றினீங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய போராட்டங்களை மாற்றினீங்களப்பா. எங்க கண்ணீர்களை மாற்றினீங்களா ஆண்டவரே? எங்க தடைகளை மாற்றினீங்களா ஆண்டவரே? இந்த மாலை வேளையில நாங்கள் உமக்கு நாங்கள் ஒருமித்து சபையாய் சேர்ந்து சொல்லுகிறோம், நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் ஹல்லேலூயா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பா ஹல்லேலூயா பதனலரே. தேங்க்யூ லார்ட். சொல்லலாம். பலவீன நேரங்கள் பலம் தந்தீரையா, பலவீன நேரங்கள் பலம் தந்தீ
இருக்கிறையா சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப வைத்தியர் நீரே சுகமானே சுகமானே தழும்புகளால் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி மாதவளை நன்றியினால் நம்முடைய இருதயங்கள் நிரம்பட்டும் வேதம் சொல்லுகிறத நன்றியோடு அவருடைய வாசல் நுழைந்து கோடி கோடி நன்றி ஐயா நன்றி ஓ ஆ கோடி கோடி இந்த மாலவேளை நாம் தேவனை ஆராதிக்கும் போது நன்றியோடு அவருடைய வாசல்ல நுழைந்து துதியோடு அவருடைய பிரகாரத்தில் நுழையலாம் ஹல்லேலூயா வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி ஹல்லேலூயா ஒருவேளை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி ஹல்லேலூயா இந்த மாலவேளையில கர்த்தரை நோக்கி பாருங்க அந்த நெருக்கத்துல சிறுமைப்பட்டவனுடைய சிறை இருப்பை அற்பமா எண்ணாத ஒரு நல்ல தகப்பன் இந்த மாலவேளை நம்மத்தில் வியாபரித்திருக்கிறார் ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் அவரை நீங்க மகிமைப்படுத்தப்படுத்த ஹல்லேலூயா தடைகள் உடைக்கப்படும் போராட்டங்கள் மாற்றப்படும் எரிகோ கோட்டைகள் உடைக்கப்படும் ஓ வி பிளஸ் யூ லார்ட் ஓ ரியாஞ்சனலரே கடைசியாய் சொல்லலாமா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீஷ்ணோ தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி உள்ளத்தின் ஆழத்துல அப்பா பார்த்து சொல்லலாம் கோடி கோடி நன்றி 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 ஐயா கோடி கோடி உள்ளத்தின் ஆழத்துல நாங்க சொல்லுகிறோம் எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொன்னீங்க ஹாலலே நாங்கள் உள்ளத்துல ஆழத்துல பாட்டுக்காக சொல்லல என்னுடைய இருதயம் அவர் ஹாலலே செய்த நன்மைகளை நினைத்து நன்றினால் எங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கிறது நன்றி அப்பா அன்பின் பிதாவே அருமை ரட்சகரே இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை ஆராதிக்க நாங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் சகல தடைகளை மாற்றினீர் இந்த நாளில் அப்பா அதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக அவர்களை பலப்படுத்துவீராக நடத்துவீராக கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவை நாமத்தினால பிதாவே ஆமென் உட்காரலாம் ஹல்லேலூயா எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவேளை இந்த மாலை வேளையில பல கேள்விகளோடு இந்த ஆராதனையில நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கையில புதிய நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு ஹல்லேலூயா ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம் ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம் தடைகளோடு வந்திருக்கலாம் பலவீனத்தோடு வந்திருக்கலாம் ஒன்று செய்யுங்க யோசபாத் அன்னைக்கு ஜனங்களை பார்த்து சொன்னா ஹல்லேலூயா ஆராதிக்கிறவர்களை முன்பதாக நிற்பாற்றினாம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளை சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம்
சூழ்நிலைகளை சொல்லுகிறதுனால ஒரு காரியமும் நமக்கு நடக்க போகிறது இல்லை. நமக்கு ஜீவன் தந்த தெய்வம், உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தெய்வத்தை உன்னத மகிமையோடு அவரை ஆராதித்து பாருங்களேன். அவர் உங்களை சந்தித்து உங்களை விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாலை வேளை நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவன் பேரில் வாஞ்சையாக இருக்கிறது. அல்லேலூயா, எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்கள். அல்லேலூயா, கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அல்லேலூயா, நாம் அவரிடத்துல வாஞ்சையா இருக்கும்போது சங்கீதம் 91 சங்கீதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். இந்த மாலவெளியில் நீங்கள் வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதித்தால் போதும். அல்லது வாஞ்சையோடு அவருடைய முகத்தை நமக்கு ஒத்தாசை வருகிற கர்த்தரை நோக்கி பாருங்களேன். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர் ஆயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நினாத்துமையே வாஞ்சித்து கதருமே. சொல்லுங்க, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நினாத்துமையே வாஞ்சித்து கதரு. நல்ல கரங்களை தட்டி, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா நல்ல கரங்களை தட்டி, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நினாத்துமாவும் வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நினாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலும் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. நல்ல கரங்களை தட்டலாம். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு, அவரிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, அவரிடத்தில் விடுதலை இருக்கிறது. ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவார், ஆத்தும கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினா தினமும் துதித்து போற்றிடுவே, அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நினாத்துமாவும் மயே வாஞ்சித்து கதருதே.
நீங்கள் மான்கள் நீரோடை வாங்கும் போல் தேவனே எந்தத்துவம் வாஞ்சித்து நல்ல உற்சாகமாய் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றே சிறு மலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே நாத்துமே வாஞ்சித்து கதருதே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லலாம் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கடைசியாய் சொல்லலாம் தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் தேவனின் சந்நிதியில் நின்று அப்படியே தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமவும் மகே வாஞ்சித்து மான்கள் நீரோடை வா ஜித்து கதரும் போல் தேவனே இந்தனே நாத்து உம்மையே வாஞ்சித்து கதருதே ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி விசுவாசிக்கிறீங்களா தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் Thank you Holy Spirit நன்றி ஆவியானவரே Hallelujah ஓரபசந்தனலரே ரியாந்துனலரே Thank you, Holy Spirit. அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க அவரை உயர்த்த ஆரம்பிங்க அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் Thank you, Holy Spirit. Thank you, Father God. நன்றி அப்பா இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த 11 மாதங்களும் இந்த 12 மாதத்திலும் ஒருவேளை என்னால் சொல்ல முடியும் உலகத்திற்கு இந்த 2020 ஒரு மோசமான ஆண்டாக இருக்கலாம் ஆனால் நம்மை கர்த்தர் கிருபையாய் நடத்தின ஆண்டு அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்தின ஆண்டு அவருடைய தயவுகளை வெளிப்படுத்தின ஆண்டு எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல முடியும் ஏசு நல்லவராக இருந்தார் ஏசு கிருபை உள்ளவராக இருந்தார் ஏசு உண்மை உள்ளவராக இருந்தார் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் எங்க ஊழியத்துல கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் பாதம் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் என்னை அணைத்து கொண்டாரே
Thank you, Holy Spirit. Urabatanalare. Thank you, Holy Spirit. Poratam nirainda vaazhkaiya. சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதா? அல்லல ஏமாற்றம் நிறைந்த உங்க வாழ்க்கையில கூட நீங்க வாஞ்சையோடு கர்த்தரை தேடுவீர்களானால், அல்லல ஏக்கத்தோடு கர்த்தரை தேடுவீர்களானால், அல்லல உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் முடிவுகளை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் தடைகளை மாற்றி போடுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. Praise Father. Hallelujah. E maatram nirainda en vaalvu pudhu nambikai kodupavar Yesu. E maatram nirainda en vaalvu pudhu nambikai kodupavar Yesu. Solunga tholviyai sandhitha unakku jayathai என்கிற பாடல நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், ஏசு உன்னதர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். We praise you, Lord. ஹல்லேலூயா. ஏசு நல்லவர், ஏசு பெரிய Yesu unnada sarva logathin aandavar. Yesu unnada sarva logathin aandavar. Nallava periyava sarva vallava. Yesu nallava periyava sarva val. Marubadi sendu solalam. Yesu nallava nam Yesu periyava. Yesu unnada sarva logathin aandava. Yesu unnada sarva logathin aandava. Nallava periyava sarva vallava. Yesu nallava periyava solalam. Vyadiyal varundidum unakku sugam tarum deivam nam Yesu. Vyadiyal varundidum unakku sugam tarum deivam nam Yesu. Saabangal yavayum neeki unnai vaazha vaikkum deivam Yesu. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் ஏசு. ஏசு நல்லவர் நம் ஏசு பெரியவர். ஏசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். ஏசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர் மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் ஏசு. நல்ல உற்சாகமாய் கண்களை தட்டி மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் ஏசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் ஏசு. இருண்டு போன உந்தன் வாழ்வு ஜீவ ஒளியை ஏற்றுவார் ஏசு. இருண்டு போன உந்தன் வாழ்வு ஜீவ ஒளியை ஏற்றுவார் ஏசு. ஏசு நல்லவர் நம் ஏசு பெரியவர். ஏசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். ஏசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர் பெரியவர்
மாற்றம் நிறைந்த உன் வாழ்வு புது நம்பிக்கை கொடுப்பவரேசு ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வு புது நம்பிக்கை கொடுப்பவரேசு தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவரேசு தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருவ மறுபடியும் சொல்லலாம் ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வு புது நம்பிக்கை ஹல்லேலூயா ஏமாற்றம் கொடுப்பவரேசு தோல்வியை உனக்கு ஜெயத்தை தருபவரேசு தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை விசுவாசிக்கிறீங்களா இயேசு நல்லவர் இயேசு பெரியவர் இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசு உன்னத சர்வலோகத்தின் நல்லவர் பெரியவர் நல்லவர் பெரியவர் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் நல்லவர் ஓரியாந்தனா நல்லவர் ஓரியாந்துணமாசியலரே நல்லவர் நல்லவர் இந்த வார்த்தைகளை அறிக்கையிடலாம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்க போகிற தெய்வம் இந்த மாலை வேளையில நோக்கி பாருங்க சகல தடைகளை மாற்றுகிற தெய்வம் நல்லவர் பெரியவர் சர்வ வல்லவர் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஓரி பலராசியலரே ஓரியாந்து நம சவலரா கதனமா ஓரியாந்த நலரே தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரே நீ நல்லவ பெரியவ சர்வ வல்லவ எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி சர்வ வல்லவர் என்றார் அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை இந்த மாலை வேளை நாம் சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் சகல காரியங்களும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அவரை மகிமைப்படுத்த அவரை உயர்த்த அவரை ஆராதிக்கும் போது ஹலல் இந்த மாலை வேளையில் அவருடைய பரலோகத்தின் பிரசன்னம் உங்களை சந்திப்பது உண்மையே Thank you, Holy Spirit. Nandi Aviyanavare. Oh, thank you, Father God. Thank you, Holy Spirit. Avara magimai paduthunga. Ungalku priyamaanadha seyanumpa. Ungalai aaradhitho ummai magimai paduthanum. Neenga engalai sandhikkireenga, Aandavare. உமக்கு பிரியமானதுபடி வாழ உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இந்த மாலை வேளையில கேளுங்க ஓர பலரத்த நம சபத நலரி அந்த நலரே ஓரி பலர புஷி அலரே அந்த நலரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆவியானவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே இந்த மாலை வேளையில ஒரு ஜபமாக ஒரு ஆராதனையாக ஆண்டவரிடத்துல கேட்கலாம் உமக்கு பிரியமானதை செய்யணும்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீங்க கேளுங்க உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே தேவன் உம் நல்ல
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். சேர்ந்து சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உமக்கு பிரியமானதை செய்ய தேங்க்யூ ஃபாதர். எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, என்னை செம்மையான வழியிலே நடத்த. ரெண்டு கரங்களை உயர்த்தி, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே, மேக ஸ்தம்பமே ஓ அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று அல்லேலூயா, உமக்கு செய்ய சொல்லலாம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனை சொல்லுங்க, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, வறண்ட நீளம் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி முடிஞ்ச ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே, தேங்க்யூ லார்ட். எனது சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியுமா, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே என் துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வோரியதனாலரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது ஆசையே எனது பாசமே. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓரியாந்தனல் அறியாந்தனமா, உமக்கு பிரியமானதின்படி செய்ய நீங்க விரும்புகிற மாதிரி எங்கள் வாழ்க்கை அமைய, நீங்க விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, நீங்க அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டுமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆமையானவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவை அருமை இரட்சகரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே இருந்து ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதித்தோம். எங்களுடைய ஆராதனை நீர் கிரியை செய்து
வார்த்தைகளுக்காய் விரும்பி வந்து நிற்கிறோம். எங்க கூட இந்த கால வேளையில இடைப்படுங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் தாமே தம்மாலுவெளி அடிமடி சிந்தையில நாவல நம்முடைய வார்த்தைகளை வைங்க. ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வ நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமேன். ஆமேன். உட்காரலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்மாலை வேளையிலும் நாம ஆவரும் ஏகோபித்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காய் வாய்ப்புகளுக்காய் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன ஒரு பகுதியை மாத்திரம் நாம் இந்த மாலை வேளையில் நாம் தியானித்து ஜபித்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 15வது சங்கீதத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 15 சங்கீதம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சங்கீதம் 15 சங்கீதம் 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வீடுகளிலே பார்க்கிற நீங்களும் உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளும் போது உங்களுக்கு அந்த வசனம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மாத்திரம் பார்க்கறதில்ல, அல்ல கர்த்தருடைய வார்த்தைகளும் உங்களுக்குள்ளாராக கடந்து செல்வதற்கு போதுமானதாக இருக்கும். சங்கீதம் 15 சங்கீதம் 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே? அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. 3 காரியங்களை வாசித்தோம். இதுல பிரதானமான காரியம், கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் ஏறுவான், இல்ல யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கவனிங்க, ஒரு சில அடிப்படையான ஒரு காரியங்களிலே நாம் தெளிவுள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தருடைய நல்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், இல்லாட்டி யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அதில் அடுத்தாலே அதனுடைய கேள்விகளுக்கான பதில் அடுத்த 2வது வசனத்திலே வருகிறது, உத்தமமாய் நடந்து. ஹல்லேலூயா. யார் உமது கூடாரத்தில் தங்குவான்? இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிச்சா நலமா இருக்கும். சங்கீதம் 24 சங்கீதத்தை கூட திருப்பி கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். 24 சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இங்க நல்லா கவனிங்க, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். ஹல்லேலூயா. நாம் ஒரு உண்மை உள்ளவர்களா இருப்போமானால், நாம் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருப்போமானால், அல்ல நாம் தேவ சமூகத்தில் இருக்கத்தக்க நபர்களாய் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாய் நாம் மாறுவோம். இங்க நம்ம வாசிக்கிறோம், கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயங்களை யோசித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, இருதயம் துருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்கதான ஒரு அனுபவத்தோடு தேவ பாதத்தில் காணப்பட வேண்டும். சங்கீதக்காரன் யார் இருக்க முடியும் என்று சொல்லி அவனே அதற்கான பதிலை சொல்லுகிறான். கைகள் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். மறுபடியும் 15 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 2வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடந்து. இங்க இன்னைக்கு இந்த மாலை வேளையில சொல்ல வந்த ஒரே ஒரு காரியம், உண்மை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கான முதல் படி உண்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய்.
ஹல்லேலூயா மோசே குறித்து சொல்லி இருக்கு அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் சொல்லுகிறார் இன்னைக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறதா நம்முடைய செயல்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறதா ஹல்லேலூயா இன்னைக்கு நாம் வெளியே ஒரு தோற்றமுடையவர்களாய் உள்ள ஒரு தோற்றமுடையவர்களாக தான் பல வேளைகளில் காணப்படுகிறோம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தின் இடைப்படுதலை அனுபவிக்காமல் போய்விடுகிறோம் ஆனா இங்க யாருடைய கூடாரத்தில் இருப்பான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது அல்லது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அல்லையா அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும் இருதயம் ஒரு உண்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய ஜீவங்களில் ஹல்லேலூயா நீங்க ஒருவேளை இன்னைக்கு ஏன் நமக்கு ஜபங்கள் போர் அடிக்குது ஏன் இன்னைக்கு ஆராதனை போர் அடிக்குது ஏன் சர்ச் நமக்கு போர் அடிக்குதுன்னா கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் நமக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு போர் அடிக்கும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்களேன் நம்ம கர்த்தரிடத்துல மாத்திரம் உண்மை உள்ளவர்களாக அல்ல மனிதர்களிடத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆனா பொதுவாக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்துல தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு பரிசுத்த போர்வைகளை தரித்து கொள்கிறார்கள் உண்மை உள்ளவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் சக மனிதர்களிடத்துல நாம் பழகிற நபர்களிடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் ஹல்லேலூயா நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தருடைய பர்வதத்தில் இருப்போம் ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில பாருங்களேன் ஒரு பெரிய தப்பு பண்ணி நம்ம கீழே விழுகிறதில்ல ஒருவன் இடறி போவதற்கு ஒரு சின்ன காரியம் போதும் ஹல்லேலூயா நம்ம காலே நம்ம ஒரு காரியத்தை சொல்றனே நம்ம சும்மா நடந்து போகும்போது தடுக்கி விழுவதற்கு பெரிய கற்கள் வேண்டாம் சின்ன கல் போதும் நம்முடைய பாதை திசை மாறிவிடும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய பாதைகளில் சின்ன சின்ன கற்கள் அல்லது உண்மையற்ற கற்கள் உண்மையற்ற சூழ்நிலைகள் நம்முடைய பாதை தடை புரண்டு விடுகிறது நம்முடைய ஓட்டங்கள் தடம் புரண்டு விடுகிறது நம்முடைய உன்னத அனுபவங்கள் தடம் புரண்டு விடுகிறது நம்ம பெரிய பெரிய காரியங்களில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம் ஹல்லேலூயா பெரிய பெரிய காரியங்களில் நாம் முடிந்த வரைக்கும் செயல்பட பார்க்கிறோம் ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் நாம் விழுந்து விடுகிறோம் ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த சின்ன காரியம்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது அந்த சின்ன தவறுகள் தான் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படியான இந்த மாலை வேளையில் உண்மை உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஹல்லேலூயா வார்த்தைகளில் உண்மை இருக்க வேண்டும் ஹல்லேலூயா நம்முடைய பேச்சுகளில் உண்மை இருக்க வேண்டும் அவர்கள் தான் தேவ பர்வதத்தில் காணப்பட முடியும் அவர்கள் தான் தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் ஆனாலும் நம் பாவத்தை தண்ணீர் போர் எடுக்கும் போது நம்மை நேசிப்பார் என்று வேதம் சொல்லவில்லை ஹல்லேலூயா இந்த நாட்களிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக திருச்சபைகளும் தேவ பிள்ளைகளும் திரும்ப வேண்டும் ஆமென் அப்போ நாம் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்க முடியும் கைகளில் சுத்தமுள்ளவர்கள் இங்க நம்ம வாசிக்கிறோம் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே மனதார உண்மை பேசுகிறவர்கள் தானே ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம் சகரியாவில் 8:16 வசனத்தை கூட வாசிங்கள சகரியாவில் 8:16 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஹல்லேலூயா நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள் ஸ்பீக் ட்ரூத் உண்மையை பேசுங்க ஹல்லேலூயா உண்மையை பேசி பழகுங்க உண்மையை பேசும்போது நிறைய பாதிப்புகள் வரும் பொய் சொல்லும்போது பாதிப்புகள் வராது உண்மை பேசும்போது பாதிப்புகள் வரும் ஆனால் உண்மையை பேசும்போது வருகிற பாதிப்புகள்
நிரந்தரமான பாதிப்புகள் அல்ல, அது தற்காலிகமானதுதான். ஆனா நீங்க போய் பேசும்போது சில இடத்துல பாதிப்புகள் வராம இருக்கும், ஆனா அது தற்காலிகமானது. ஹல்லேலூயா. ஆனா மறுபடியும் பிரச்சனைகள் வருவதும் போராட்டங்களில் சந்திப்பதும் நேரிடும். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்களேன், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. என் வாயில உண்மை வரும். ஹல்லேலூயா. போ முடிந்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் உண்மை பேச பழகுங்க. ஹல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாக மாறும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய், கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய். சங்கீதம் 15 சங்கீதம் 1-3 வரைக்கும் இந்த செய்தி முடிந்த பிறகு நீங்க தியானித்து பாருங்க, யார் அவருடைய பர்வதத்தில் இருக்க முடியும்? உத்தமமாய் நடந்து, அல்ல அந்த உத்தமமாய் நடக்கிறவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உண்மை உள்ளவனாக தான் இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் உண்மை உள்ளவர்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த 15 சங்கீதத்தில் 3 வசனம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல் இருப்பான். புறங்கூறாமல். ஹலல், இன்னைக்கு அந்த ஹேபிட் நமக்கு இருக்கா? அந்த குணம் நமக்கு இருக்கா? ஹலலுயா. நாவினால் உண்மை உள்ளவர்கள், ஹலலுயா, உண்மையை பேசுகிறவர்கள் புறம் கூற மாட்டார்கள், மற்றவர்களை பற்றி பேச மாட்டார்கள், 3வது நபரை குறித்து பேச மாட்டாங்க. பிரியமான தேவ ஜனமே, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு பாருங்க. நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறது, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாத கேடே உண்டு பண்ணிடும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் புறங்கூறாதீங்க, மற்றவங்களை பற்றி எதுவும் பேசாதீங்க, அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் அதை கவனித்து கொள்வார். நம்ம உண்மை உள்ளவர்களாக மாறட்டும், நம்ம ஒரு உண்மை உள்ளவர்கள், நம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதாய் மாறட்டும். அப்படி நீங்க மாறும்போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்ல, இந்த மாலவேளை இதோடு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை முடித்து கொள்ள போகிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. அல்ல, நான் உண்மை உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. சில இடத்துல நீங்க உண்மை சொல்றதுனால பாதிப்பு வருது, உண்மைதான். நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரு காரியம், உண்மையை பேசுகிறதுனால பாதிப்பு உண்மையில வரும், ஆனா அது தற்காலிகமாய் மாறிவிடும், தற்காலிகமாய் மாறிடும். ஆனா பொய் பேசி ஒரு இடத்துல நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தற்காலிகமாக இருக்கும், மறுபடியும் பாதிப்புக்குள்ளாக மாட்டப்படுவீங்க. அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுல உண்மை உள்ளவர்களாய், கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் இல்ல, மனுஷர்களிடத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லலையே. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரிடத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். கிட்டையும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தரிடத்திலும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும் போதுதான் கர்த்தருடைய நற்கிரியைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த மாலவேளை நாம் ஆராதித்தோம். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்க முடியும்? உத்தமமாய் மனதார சத்தியம், மனதார சத்தியம்னா மனதார உண்மையை பேசுகிறவன். ஹல்லேலூயா. உண்மையை பேசி பழகுங்க. அல்லல், உண்மை உள்ளவன் அல்லல் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ளவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடிக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, அருமை இரட்சகரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஆங்காங்கிருந்து ஒருமனப்பட்டு இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம், வார்த்தைகளை தியானித்தோம். யார் உம்முடைய பர்வதத்தில் இருக்க முடியும்? உத்தமமாய் நடந்து ஆண்டவர், எங்கள் ஜீவங்களில் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் நாங்கள் மாற ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த மாலவேளை இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் இன்னும் அதிகமாய் அவர்களை வழி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலங்கள் ஆண்டவர், இந்த சூழ்நிலைகளில் இம்மட்டமாய் பாதுகாக்கிறீர், இன்னும் நடத்துங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும்போது சிலர் பலவீனத்தோடு, போராட்டங்களோடு, ஏமாற்றத்தோடு இருக்கலாம். அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அவங்கள பலப்படுத்துங்க, நடத்துங்க. கர்த்தர் தாமே சூழ்நிலைகளை உண்டாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
இரட்சகர மீட்பருமான இயேசுவின் நாமத்தினால ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையாக அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா. காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கத்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன்.